நேரம் 9 மணி. இலங்கை ஒலிபரப்பு கூட்டத்தாபனம் செய்திகள். செய்தி ஆசிரியர் எம் சி நஜமுதீன், வாசிப்பவர் ஜே யோகராஜ். முதலில் தலைப்புச் செய்திகள். பழைய பெருந்தோட்ட தொழில்துறைக்கு பதிலாக புதிய விவசாயத்துறை நாட்டுக்கு அவசியம் என்கிறார் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே. பொருளாதார நிலைமாற்று சட்டமூலத்தை பாராளுமன்றத்தில் தாக்கல் செய்ய உள்ளதாக அமைச்சர் கலாநிதி பந்துல குணவர்தன தெரிவிப்பு. சாதாரண தர பரீட்சை நிறைவடைந்ததும் உயர்தர வகுப்புகளை ஆரம்பிப்பதற்கு அமைச்சரவை அனுமதி. பொது தேர்தலை நடத்துவதற்கான பிரேரணை பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்படுகின்ற போதும் தேர்தலை நடத்தாமல் இருப்பதற்கான அதிகாரம் ஜனாதிபதிக்கு உள்ளதாக எதிர்க்கட்சி தெரிவிப்பு. 20 புனித ஸ்தலங்களை இந்த வருடத்தில் வர்த்தமானியில் வெளியிட நடவடிக்கை. இந்தோனேஷியாவின் மேற்கு சுமாத்ராவில் வெள்ளம், 52 பேர் உயிரிழப்பு. அவை தலைப்புச் செய்திகள். பழைய பெருந்தோட்ட கைத்தொழிலுக்கு பதிலாக புதிய விவசாயத்துறை நாட்டுக்கு அவசியம் என்று ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்தார். இதன் மூலம் நாட்டை பொருளாதார ரீதியில் முன்னோக்கி கொண்டு செல்ல முடியும். புதிய தொழில்நுட்ப முகாமித்துவத்தை பெருந்தோட்டத் துறையில் அறிமுகப்படுத்துவதாகவும் அவர் கூறினார். அத்துருகிரிய தேசிய பெருந்தோட்ட முகாமித்துவ நிறுவனத்தின் புதிய நிர்வாக கட்டிடம் இன்று திறந்து வைக்கப்பட்டது. இந்த நிகழ்வில் பங்கேற்ற போது ஜனாதிபதி இந்த விடயத்தை குறிப்பிட்டார். பொருளாதார நிலைமாற்று சட்டமூலத்தை பாராளுமன்றத்தில் தாக்கல் செய்வதற்கு அமைச்சரவை அனுமதி அளித்திருப்பதாக அமைச்சர் கலாநிதி பந்துல குணவர்தன தெரிவித்தார். நாட்டில் தரமான நிலைமாற்றத்தை ஏற்படுத்துவதற்கு இதன் மூலம் எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த சட்டமூலத்தில் பொருளாதாரத்தை செயல்படுத்த வேண்டிய முறைமை உள்ளடக்கப்பட்டிருப்பதாகவும் அவர் கூறினார். அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் வாராந்த செய்தியாளர் சந்திப்பு இன்று அரசாங்க தகவல் திணைக்களத்தில் நடைபெற்றது. இதன்போதே அமைச்சர் இந்த விடயத்தை கூறினார். கல்வி பொதுத்தராதர பத்திர சாதாரண தர பரீட்சை நிறைவடைந்ததும் உயர்தர வகுப்புகளை ஆரம்பிப்பதற்கு அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது. சாதாரண தர பரீட்சை பெறுபவர்களை வெளியிடுவதற்கு பரீட்சை திணைக்களத்துக்கு குறைந்தது 3 மாத காலமாவது தேவையாகும். இந்த காலப்பகுதியில் மாணவர்கள் கல்வியிலிருந்து தூரமாவதற்கு சந்தர்ப்பம் ஏற்படுகிறது. இதனால் சமூகத்தில் பல்வேறு பிரச்சினைகள் உருவாகின்றன. இதனை அடிப்படையாக கொண்டே இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது இலங்கை ஒலிபரப்பு கூட்டத்தாபனத்தின் செய்திகள். பீப்பிள் டெபிட்டிற்கு கேஷ் வேணாமே. டெக்னோ பார்க் நிறுவனம் குருநாகல் மற்றும் காலி மாவட்டங்களில் நிர்மாணித்துக் கொண்டிருக்கும் தொழில்நுட்ப பூங்காக்களில் உள்ள கட்டிடங்களை பிரயோசனமான வகையில் பயன்படுத்துவதற்கான வேலை திட்டம் தயாரிக்கப்பட்டுள்ளது. தேசிய வழிநடத்தல் பேச்சுவார்த்தையின் போது முதலீட்டு ஊக்குவிப்பு அமைச்சுக்கு இதுபற்றிய ஆலோசனை வழங்கப்பட்டது. இந்த பேச்சுவார்த்தை பிரதமரின் செயலாளர் அனுர திசாநாயக்கவின் தலைமையில் நடைபெற்றது. இதன்போது அபிவிருத்தி வேலை திட்டங்களில் நிலவும் பிரச்சினைகள் பற்றியும் அதற்கான தீர்வுகள் குறித்தும் கவனம் செலுத்தப்பட்டன. பொதுத்தேர்தலை நடத்துவதற்கான பிரேரணை பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்படுகின்ற போதும் தேர்தலை நடத்தாமல் இருப்பதற்கான அதிகாரம் ஜனாதிபதிக்கு உள்ளதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் லக்ஷ்மண் கிரியல்ல தெரிவித்தார். கொள்கை ரீதியான தீர்மானங்களை விட தனிப்பட்ட தீர்மானங்களினால் கட்சியிலிருந்து விலகும் உறுப்பினர்கள் உள்ளனர். இது துரதிருஷ்டவசமான நிலை என்றும் பாராளுமன்ற உறுப்பினர் கூறினார். எந்த தேர்தல் நடைபெறுகின்ற போதிலும் அரசாங்கத்தை தோற்கடிப்பதற்கு தயார் என்றும் அவர் குறிப்பிட்டார். நாட்டின் சில பிரதேசங்களுக்கு மண் சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. பதுளை மாவட்டத்தின் எல்ல, ஆலியல, அப்புத்தலை, அல்துமுள்ள பிரதேச இலக பிரிவுகளுக்கும், கண்டி மாவட்டத்தின் உடபலாத்த, உடுநுவர, யட்டினுவர, கேகாலை மாவட்டத்தின் யட்டியந்தோட்ட, கேகாலை கலிகமுவ, தெய்யோவிட்ட, வரக்காப்புல, ரத்தினபுரி மாவட்டத்தின் கலவான, ரத்தினபுரி, இம்புல்பே, பலாங்கொட ஆகிய பிரதேச இலக பிரிவுகளுக்கும் மண் சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இன்று மாலை 4 மணிக்கு விடுக்கப்பட்டுள்ள இந்த எச்சரிக்கை நாளை மாலை 4 மணி வரை அமுலில் இருக்கும் என்று தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிர்வாகம் அறிவித்துள்ளது. கல்வி நிர்வாக மறுசீரமைப்புக்கான சிற்று நிறுவம் விரைவில் வெளியிடப்படும் என்று அமைச்சர் கலாநிதி சுசில் பிரேம்ஜாயந்த் தெரிவித்தார். கல்வி நிர்வாக சீர்திருத்தத்தின் ஆரம்ப கட்டமாக நாடளாவிய ரீதியில் 1220 கொத்தனி பாடசாலைகள் உருவாக்கப்படும். அவற்றை கண்காணிக்க 350 பாடசாலை குழுக்கள் அமைக்கப்படும் என்று அவர் தெரிவித்தார். ஜனாதிபதி ஊடக மையத்தில் இன்று இடம்பெற்ற செய்தியாளர் மாநாட்டிலேயே கல்வி அமைச்சர் இந்த விடயத்தை கூறினார்.
கோவிட் 19 தொற்று நோய் காரணமாக பாடசாலைகள் மூடப்பட்டதனால் கல்வி நடவடிக்கைகளும் பாதிக்கப்பட்டன. சரியான நேரத்தில் பரீட்சைகளை நடத்தி பெறுபவர்களை வெளியிட முடியவில்லை. பின்னர் பொருளாதார நெருக்கடி வலுவடைந்ததால் கல்வித்துறை வெகுவாக பாதிக்கப்பட்டதனையும் அமைச்சர் நினைவுபடுத்தினார். எனினும் தற்போது நிலைமை சுமூகமாயுள்ளது. அதன்படி இந்த ஆண்டுக்கான பாடப்புத்தகங்கள் சீருடைகள் வழங்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். அவை உள்நாட்டுச் செய்திகள். பீப்பிள்ஸ் டெபிட் இருக்கு, கேஷ் வேணாமே. பீப்பிள்ஸ் பேங்க் டெபிட் கார்டு இருக்கும் போது இப்போ கையில கேஷ் வச்சுக்க தேவையில்லை. எல்லா பேமெண்ட்டுக்கும் ஸ்வைப் பண்ணுங்க, கட் பண்ணுங்க. பிரதான செய்தி வழங்குவோர் ஒவ்வொரு வீட்டிலும் இருக்க வேண்டிய வீட்டு வைத்தியர் சித்தாலேப. அரசாங்கம் இலவசமாக வழங்கும் அரிசியை பெறுவதற்கு வருகை தராத அஸ்வசம கொடுப்பனவு பெறுகின்றவர்களை இனம் காண்பதற்காக அறிக்கை கூறப்பட்டிருப்பதாக ராஜாங்க அமைச்சர் ஷிகாந்த் சீமசிங்க தெரிவித்தார். நிதியமைச்சின் கீழ் செயல்படும் அபிவிருத்தி நிதி திணைக்களம் இந்த அறிக்கையினை தயாரிக்கவுள்ளது. குறித்த அறிக்கை அடுத்த வாரம் ராஜாங்க அமைச்சரிடம் ஒப்படைக்கப்பட உள்ளது. ஒவ்வொரு வீட்டிலும் இருக்க வேண்டிய வீட்டு வைத்தியர் சித்தாலேப. உங்கள் கவனத்திற்கு காய்ச்சல், இருமல், தொண்டை வலி, உடல் வலி, தலைவலி உள்ளிட்ட அறிகுறிகள் தென்படும் பட்சத்தில் அதுபற்றி கவனம் செலுத்துமாறு சுகாதார பிரிவினர் மக்களிடம் கோரிக்கை விடுத்துள்ளனர். இந்த நோய் அறிகுறி சிறுவர்கள் மத்தியில் அதிக அளவில் காணப்படுகிறது. பொதுவாக நவம்பர் மாதத்தில் இருந்து பிப்ரவரி மாதம் வரையான காலப்பகுதியிலும் ஏப்ரல் மாதத்தில் இருந்து ஜூலை மாதம் வரையான காலப்பகுதியிலும் இவ்வாறான அறிகுறிகளுடன் கூடிய காய்ச்சலை அவதானிக்க முடியும். எனினும் இம்முறை சிறுவர்கள் மற்றும் முதியோர் மத்தியில் இந்த நோய் அறிகுறி அதிகரித்துள்ளது. இது இன்ஃபுளுசா ஏ மற்றும் இன்ஃபுளுசா பி வைரஸ் தாக்கமாகும். இந்த நோய் அறிகுறிகள் தொடர்ச்சியாக தென்படும் பட்சத்தில் வைத்தியரை நாடி சிகிச்சை பெறுமாறு கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. காசாவில் இஸ்ரேல் மேற்கொள்ளும் தாக்குதல்களை ஒருபோதும் அனுமதிக்க முடியாது என்று இந்தியா தெரிவித்துள்ளது. யுத்த நிறுத்தத்துக்கு உடன்படாது ஹமாஸ் துருப்புக்களை இலக்கு வைத்து இஸ்ரேல் மேற்கொள்ளும் தாக்குதல்களினால் நாளாந்தம் அதிகளமான பலஸ்தீனியர்கள் கொல்லப்படுகின்றனர். இதன் காரணமாக அங்கு மனித பேரவலம் ஏற்பட்டுள்ளது. பிராந்தியத்தில் ஸ்திரமற்ற தன்மையை ஏற்படுத்துவதற்கு இஸ்ரேலின் செயல்பாடுகள் காரணமாக அமைந்துள்ளதாக ஐக்கிய நாடுகள் சபையின் இந்திய வதிவிட பிரதிநிதி குற்றம் சாட்டியுள்ளார். அபிவிருத்தி செய்திகள். வடமத்திய மாகாணத்தில் உள்ள 8 நிர்வாக அலுவலகங்களுக்கு உளவு இயந்திரங்கள் வழங்கப்பட்டுள்ளன. மாகாண ஆளுநர் மகிபால ஹிரத் இந்த இயந்திரங்களை வழங்கி வைத்தார். உலக வங்கி மற்றும் ஐரோப்பிய ஒன்றியத்தின் நிதி ஒதுக்கீட்டின் கீழ் இந்த உளவு இயந்திரங்கள் வழங்கப்பட்டுள்ளன. விளையாட்டுச் செய்திகள். இந்திய பிரீமியர் லீக் கிரிக்கெட் சுற்றுத்தொடரின் 64வது போட்டி தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. டெல்லி கேபிட்டல்ஸ் மற்றும் லக்னோ சூப்பர் ஜாயின்ஸ் அணிகள் மோதுகின்றன. டெல்லி மைதானத்தில் போட்டி இடம்பெறுகிறது. நாளைய சுழற்சியில் வெற்றியீட்டிய லக்னோ சூப்பர் ஜாயின்ஸ் அணி களத்திருப்பை தெரிவு செய்தது. இதன்படி டெல்லி கேபிட்டல்ஸ் அணி துடுப்பெடுத்தாடி வருகிறது. இதேவேளை சுற்றுலா பாகிஸ்தான் கிரிக்கெட் அணிக்கும் அயர்லாந்து அணிக்கும் இடையிலான 3வது T20 போட்டி தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. டப்ளின் மைதானத்தில் போட்டி இடம்பெறுகிறது. நாளைய சுழற்சியில் வெற்றியீட்டிய பாகிஸ்தான் அணி களத்திருப்பை தெரிவு செய்தது. இதன்படி அயர்லாந்து அணி துடுப்பெடுத்தாடி வருகிறது. வர்த்தக செய்தி அனுசரணை. பட்டதாரியாகும் போது, திருமணத்தின் போது, குழந்தை பிறப்பின் போது மற்றும் 25வது திருமண ஆண்டு நிறைவின் போது 50,000 ரூபாய் வரை விசேட அனுகூலங்கள். மாதாந்தம் 12,500 ரூபாய் வீதம் சேமித்திடும் ஸ்திரீ சேவிங்ஸ் சாம்பியன்களுக்கு மேலும் பணப்பரிசுகள்.
தங்கத்தின் விலை கடந்த சில தினங்களுடன் ஒப்பிடும் இடத்து இன்று குறைவடைந்துள்ளது. இதன்படி 22 கேரட் ஒரு பவுண்ட் தங்கத்தின் விலை 182,800 ரூபாவாக காணப்படுகிறது. 24 கேரட் ஒரு பவுண்ட் தங்கத்தின் விலை 198,700 ரூபாவாகும். பட்டதாரியாகும் போது, திருமணத்தின் போது, குழந்தை பிறப்பின் போது மற்றும் 25வது திருமண ஆண்டு நிறைவின் போது 50,000 ரூபாய் வரை விசேட அனுகூலங்கள். மாதாந்தம் 12,500 ரூபாய் வீதம் சேமித்திடும் ஸ்ரீ சேவிங்ஸ் சாம்பியன்களுக்கு மேலும் பணப்பரிசுகள். பொருளாதார செய்திகள். வர்த்தக வங்கிகள் கடன் வட்டி வீதத்தினை 10% குறைத்துள்ளதாக இலங்கை மத்திய வங்கி அறிவித்துள்ளது. சில வங்கிகளின் வட்டி வீதம் 9.92% காணப்படுகிறது. கடன் வட்டி வீதம் எதிர்காலத்தில் தனி இலக்கமாக காணப்படும் என்றும் மத்திய வங்கி அறிவித்துள்ளது. காலநிலை அறிக்கை. இலங்கையைச் சூழவுள்ள கீழ் வளிமண்டலத்தில் விரிவடைந்திருக்கும் தளம்பல் காரணமாக நாடளாவிய ரீதியில் மழையுடன் கூடிய வானிலை நிலவும் என்று வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. நாட்டின் பெரும்பாலான பிரதேசங்களில் மழையோ இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடும். தென், மத்திய, கிழக்கு, ஊவா மாகாணங்களின் சில இடங்களில் 100 மில்லிமீட்டர் மழை வீழ்ச்சி பதிவாகக்கூடும். இடியுடன் கூடிய மழை பெய்யும் போது காற்றின் வேகம் அதிகரித்து காணப்படும் என்று திணைக்களம் விடுத்திருக்கும் அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அது காலநிலை அறிக்கை. இறுதியாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். விவசாய அபிவிருத்தியினால் மட்டும் கிராமிய மக்களின் வறுமையை போக்க முடியும் என்று ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவிப்பு. நாட்டின் சில பிரதேசங்களுக்கு மண் சரிவு அபாய எச்சரிக்கை. மழையுடன் கூடிய வானிலை தொடரும் சாத்தியம். கல்வி நிர்வாக மறுசீரமைப்புக்கான சுற்று நிறுவத்தை விரைவில் வெளியிட நடவடிக்கை. சாதாரண தர பரீட்சை நிறைவடைந்ததும் உயர்தர வகுப்புகளை ஆரம்பிப்பதற்கு அமைச்சரவை அனுமதி. இஸ்ரேல் பிராந்தியத்தில் ஸ்திரமற்ற நிலையை ஏற்படுத்தியிருப்பதாக இந்தியா குற்றச்சாட்டு. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. நமது அடுத்த பிரதான செய்தி அறிக்கை நாளை காலை 6 மணிக்கு இடம்பெறும்.